ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா வடகறி ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்க போகிறேன். அதில் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து நான் சோம்பு போட்டுக்கிறேன். நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். இதில் லைட்டாக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இதுலேயும் நம்ம லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். இது போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா குறகுறன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வடை மாதிரி தட்டிப்பாங்க, இல்லைன்னா வந்து ஆவியில் வேக வச்சுப்பாங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டிக்க போகிறேன். எடுத்து ஊத்துடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வடைக்கறியில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு இதை நான் அடை மாதிரி தட்ட போகிறேன். நான் இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்திருக்கேன். இதில் நான் இப்போ அடை மாதிரி தட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம அடை மாதிரி தட்டிக்கலாம். ஃபுல்லாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் வெந்தாலே போதும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்க வேண்டியதான். இது உடஞ்சாலும் ஒன்றும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம இதை லாஸ்டில் உதிர்த்துக்கு தான் போகிறோம், அதனால் பயம் கிடையாது. ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே நமக்கு முடிஞ்சிடும். இது நம்ம அடை தட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம வடைக்கறி செஞ்சிடலாம். இதை நான் நல்லா திருப்பி போட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துச்சுனா நான் நிறுத்திட்டு ஆற வச்சு உதிர்த்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. நம்ம வச்சுருக்கேன் சோம்பு, சோம்பு நல்லா தாளிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பட்டை, அதுக்கப்புறம் இலை எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் ரெண்டு ஆனியனை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கியாச்சு. நான் இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பூண்டு பல்லை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது கூடவே நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், சும்மா கீறி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா பூண்டு தான் நிறைய இருக்கணும், அப்போதான் நல்லா வடக்கறி நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நான் 2 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து கொஞ்சமாக 1/4 வாசி கலருக்காக நான் சகிப்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம அந்த இதுலேயும் அடையிலையும் நம்ம வந்து மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம். இதையும் போட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயிலையும் வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வடக்கறி வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ அந்த செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உதுக்கி வச்சுருக்க அடை போட்ட அப்புறம் நமக்கு வந்து ஃபுல்லாக கட்டிடும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதனால் நான் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிருக்கேன். கொதிக்கட்டும் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. இப்போ நம்ம கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது, அதனால் நான் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம ஊற்றின தண்ணி. இன்னும் கூட தண்ணி வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இதை நல்லா உதுத்து வச்சுருக்கேன் ஆறினதுக்கப்புறம். இதை நம்ம இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம போட்டுடலாம். கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க
அந்த உதுத்து வச்சிருக்கிறத நம்ம போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா திக் ஆயிட்டே வருது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடான இட்லி தோசைக்கு எல்லாமே சமையா இருக்கும். சூடான இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம ஊத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான சைடிஷ் இது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷான கோரியாண்டரை நல்லா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வாசனையா இருக்கும். நம்ம ஏற்கனவே இதுல புதினா போட்டிருக்கோம், அதுவும் நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு கட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். முட்டையோட ஸ்மெல்லு எல்லாமே உங்களுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட வடைக்கறி வந்து ரெடி ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா நான் சூடான இட்லி கூட வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.